இன்னைக்கு நம்ம மனிதன் நிகழ்ச்சியில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு சில உதவிகள் இல்ல பல உதவிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வர ஒரு நபரை தான் நாம சந்திக்க போறோம் வாங்க சந்திக்கலாம் வணக்கம் மோனிஷா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்க இப்ப ஃபைனல் இயர் MSW பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதையும் தாண்டி வந்து நாங்க காலேஜ் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து நாமதிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு சோஷியல் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ சோஷியல் வர்க்னா இந்த சொசைட்டில வந்து சில்ட்ரன்ஸ்க்காக யூத்க்காக விமன்க்காக வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி அந்த வர்க்ல வந்து வீக்கெண்ட் இப்ப எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து கம்யூனிட்டில போய் வர்க் பண்றது அப்புறம் வந்து ரொம்ப அண்டர் பிரிவிலேஜ் பீப்பிள் இன்விசிபிள் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ சில பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்துப்பாங்க இப்போ இந்த புவர்ன்ற கான்செப்ட் வந்து கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க ஸோ கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஸோ செகண்ட் லேயர்ல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா வெரி புவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ வெரி புவர்ன்றவங்களை வந்து இந்த என்ஜிஓஸ் அவங்கலாம் பார்த்துப்பாங்க இந்த அன்சியன் புவர்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் கேட்டகரி இருக்காங்க ஸோ இந்த அன்சியன் புவர் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க இந்த உலகத்தில் நிறையா ஆனால் வந்து அது யார் கண்ணுக்குமே தெரியாமல் இருக்காங்க இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஆதார் கார்டு இருக்காது ஒரு ரேஷன் கார்டு இருக்காது அவங்களுக்கு வந்து எங்கேயுமே அவங்களால வந்து ஒரு ஃபெசிலிட்டி வந்து டேப் பண்ண முடியாது அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றது ஒரு ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு பேசிக் நீடு கூட அவங்களுக்கு டேப் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி வந்து இப்போ நாங்கள் படிப்புக்கு ரிலேட்டடாக வந்து இந்த ஸ்கூல்ஸில் இப்போ நாங்கள் படிக்கிற விஷயத்தை போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்கூல்ஸில் வந்து சில்ட்ரன்ஸ் சைல்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பேசிக் கவுன்சிலிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மோனிஷா இதை நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நாங்கள் வந்து யூஜி பண்ணிருக்கும் போது யூஜியும் சோஷியல் ஒர்க் தான் பண்ணோம் ஸோ யூஜி சோஷியல் ஒர்க் அப்போது 3 இயர்ஸ் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து எங்களுக்கு ஒரு நிறைய கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணுறது நிறைய என்ஜிஓஸில் போய் ஒர்க் பண்ணுறது கம்யூனிட்டியில் போய் ஒர்க் பண்ணுறது அந்தமாதிரி வந்து நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஜி ஜாயின் பண்ணோம் ஸோ பிஜி ஃபஸ்ட் இயர் அப்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சரி சும்மா தானே இருக்கும் வீட்டில் ஸோ மார்னிங் காலேஜ்னால் ஈவினிங் வந்து இருக்கிற டைமை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம் ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம எதனா உபயோகமாக யூட்டிலைஸ் பண்ணலாமே டைமை யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்தது தான் வந்து இந்த நாம் விதைக்கலாம் ஸோ இந்த நாம் விதைக்கலாம்ன்ற பேரே பார்த்திங்கன்னா நாம்னா நான் நீங்கள் அப்படி இல்லை ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மாற்றத்துக்காக எடுத்துக்கிற ஒரு முதல் படி தான் வந்து நாம் விதைன்றது இன்றைக்கி நம்ம என்ன விதைக்கிறோமோ நாளைக்கு அதுதான் மரமாக வளரும் ஸோ நல்ல நல்ல தாட்ஸை வந்து நம்ம சொசைட்டியில் விதைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வளரும் போது ஒரு நல்ல விஷயமா வளரும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு யங்ஸ்டராக நான் என்ன பண்ண போகிறேன்றது தான் அந்த விதை கலாம்ன்றது வந்து ஏபிஜே அப்துல் கலாமை ரெப்ரசன்டேட் பண்ணி ஸோ அவங்கள நினைவுத்தமாக வச்சது தான் வந்து இந்த நாம் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஆரம்பித்து இது ஒரு குழந்தை மாதிரி தான் 1.5 வயசு குழந்தை ஸோ 1.5 இயர் ஆகுது இதுக்கான முன்னோடி யார் நீங்கள் யாரை பார்த்து இதை பண்ணணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு முன்னோடி அப்படின்லாம் யாருமே இல்லை நாங்கள் அதுக்கு பதிலாக என்ன யோசித்தோம்னா இங்கே எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது அந்த கனவை வந்து செயல்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவைப்படுது ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து நாம் இதுக்கலாமல் நாங்கள் யோசித்தோம் ஸோ நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் இப்போ நாங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஒருத்தவங்களோட ஐடியா தான் ஸோ ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ஆனால் அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும் அவங்களால செய்ய முடியாமல் இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயத்த நீங்கள் செய்யலாம் அது நல்ல விஷயமா தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ண விஷயம் தான் இப்போ ஒவ்வொரு 160 வாலண்டியர்ஸ் இருக்காங்க 160 மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ அத்தனை பேரோட கனவாக தான் இன்றைக்கி நாம் இதுக்கலாம் இருக்கிறத தவிர்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படி நான் பெருசாக இன்னும் வரல ரொம்ப கஷ்டப்படுற இந்த சென்னை சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து டியூஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ இப்போது இந்த பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொரோனா டைமில் அப்படின்னா ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து அக்சசபிலிட்டி இல்லை இப்போது ஒரு 1.5 வருஷமாக எல்லாருமே வீட்டில் தான் இருக்கும் கரெக்டாக ஸோ வீட்டில் இருக்கும்போது இங்கே நிறைய குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்கூல் இப்போது எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இது ஃபெசிலிட்டி இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைலு ஆன்லைன் கிளாஸ் வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியும் அதுவும் எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ரொம்ப ஸ்லம் ஏரியாவிலேருந்து வர பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாக்கிட்டே ஃபோன் இருக்காது ஸோ அப்போ இந்த குழந்தைங்கிட்ட எப்படி இருக்கும்ன்ற போது அப்போ எஜுகேஷன்றது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அது எப்படி ஒருத்தவங்களுக்கு போய் சேர்ந்து இன்னொருத்தவங்களுக்கு சேராமல் இருக்க முடியும் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா டேரெக்ட் ஆஃப் கம்யூனிட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போது பேண்டமிக் அப்போது எதுவுமே பண்ணல ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த டிசம்பர் மந்த்லேருந்து அங்கே கம்யூனிட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு போய்ட்டு திருப்பி படிப்பை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க யாருமே திருப்பி படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வறுமை காரணத்தினால எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் குழந்தை தொழிலாளர்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற கடையில் 8 ஹவர் 9 ஹவர் 100 ரூபாய்க்குலாம் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து
விளையாட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்குலாம் ஃபுட்பால் கிரிக்கெட்டுன்றது வந்து ரொம்ப ஆர்வம். ஸோ பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் போயிட்டு காலையில் ஃபுல்லாக விளையாடிட்டு ஈவினிங் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ அந்தமாதிரி குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் உனக்கு ப்ராப்பராக விளையாட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த விளையாட்டை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த விளையாட்டுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ 6 மணி ஆச்சு, ஏன்னா அவங்க டயர்ட் ஆகிடுறாங்க விளையாடி விளையாடி. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் திருப்பி இங்கே வந்து விளையாடணும், உங்களுக்கு இந்த பால் வேணும் பேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வாங்க, கம்யூனிட்டிலே ஒரு ஹால் ஒன்று எடுத்தோம். ஸோ அந்த ஹாலில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு விளையாட சொல்லித்தரேன் அப்படின்ற போது ஒரு 1 ஹவர் விளையாடு, மீது ஒரு 1 ஹவர் நம்ம படிக்கலாம். ஆமாம், இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டுன்றதே மறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் கல்வியை கொடுத்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அந்த நீங்கள் படித்திருக்கீங்கள, எத்தனை பிள்ளைங்களுக்கு நீங்கள் அந்த உதவி பண்ணுறீங்க இப்போ வரைக்கும்? மொத்தமாக கணக்கெடுத்தா இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் பார்த்தீங்கன்னா 26 குழந்தைகள் வந்து கம்யூனிட்டியில் வந்து இப்போதைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம்னு சொல்லி நாமதிக்கலாம் மூலமாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து 3300 கிட்டத்தட்ட 38 ஸ்கூல்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து 3600 குழந்தைகள் 3600 குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் அவேர்னஸ் செஷன் கொடுத்தோம். லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் செஷனுமே ஒரு ஸ்கூலில் வந்து 3 நாள் ப்ரோக்ராம் நடத்துவோம். ஸோ இதில் என்னதை பற்றிலாம் சொல்லணும்னா, வாழ்க்கையில் வந்து என்னென்னலாம் தேவை, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுன்றது வந்து அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு மாடியூலாக ரெடி பண்ணி இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி சைல்டு சேஃப்டி செஷன் நாங்கள் எடுப்போம். ஸோ அந்த சைல்டு சேஃப்டி செஷன் மூலமாக ஒரு ஆர்ட் தெரப்பின்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ஆர்ட் தெரப்பியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதை ஒரு குழந்தைங்கள்கிட்டயே சொல்லிடுவோம். ஸோ குழந்தை பாதுகாப்புனா என்ன என்னன்னு சொல்லி கொடுத்து ஒரு வடிவம் மூலமாக அவங்களே வரைய சொல்லி அந்த குழந்தை வந்து அப்யூஸ் ஆயிருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சைல்ட்லைன் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வரைக்குமே இந்த கனெக்ட் பண்ணி 6 குழந்தைங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இங்கே ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஒரு ஒரு விதத்தில் வந்து வித்தியாசமான குழந்தைகள் தான். ஸோ இப்போது சிம்பிளான ஒரு கான்செப்ட், இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்ற போது அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்த தான் நம்ம கொடுக்கணும். இப்போது சிம்பிளாக அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க கரெக்டாக, இந்த குரங்கை வந்து தண்ணியில் மிதக்க முடியுமா, அதுவே வந்து மீனை வந்து மரம் மேலே ஏற முடியுமான்னு அந்த கான்செப்ட் தான். இப்போ நம்ம இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமில் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போது குரங்கு வந்து மரம் ஏறுதுன்னா நீயும் மரம் தான் ஏறணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது நிறையா கற்றுக் கொடுக்கப்படுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் என்ன பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சரி ஓகே உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்போ விளையாட்டு மூலமாக நாங்கள் உனக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அந்தமாதிரி நீ கற்றுக்கலாம் அதுமாரி. ஆனால் இதுலேயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம், லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் செஷன் கொடுக்குறோம், நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தா கூட கடைசியில் வந்து அந்த குழந்தைக்கிட்ட நம்ம 2 மணி நேரம் தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து கம்யூனிட்டிக்கு போயிடுறாங்க, அவங்க ஃபேமிலின்னு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க, அவங்க தங்குற இடம் இருக்கிற இடத்துக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே தான் அதிக நேரம் இருக்கிறாங்கன்ற போது இந்த 2 ஹவர் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து நாங்கள் நிறைய விஷயம் எப்படி பேசணும், ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்த பார்த்துட்டு அவங்க பேசுகிறத பார்த்து அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ இதில் மொத்த குழந்தைங்களுமே எங்களால் கவர் பண்ண முடியுமானா, எங்களுக்கு அதில் வந்து பண்ணுறோம், வி ஆர் டூயிங் ஆர் பெஸ்ட். அதுமாதிரி ஆனால் இதனால் ஒரு 100 குழந்தைங்கள ஒரு 10 குழந்தைங்க பெனிஃபிட் ஆகிட்டால் கூட அந்த 10 குழந்தைங்க நாளைக்கு ஒரு பெரிய லீடராக ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருப்பாங்க, சில குழந்தைங்க பெரிய பசங்களாக இருப்பாங்க. இப்போ அவங்கள எல்லாரையும் நீங்கள் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க, யார் யாருக்கு என்ன எது வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி தான் செய்யணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி செய்வீங்க அதை? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் ஒரு கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற போது அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து நான் மேலே படிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னு அந்த இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் பேசிக்காக அந்த கம்யூனிட்டியில் வந்து டியூஷன் நடத்துகிறோன்னு இல்லை. ஸோ டியூஷன்லேயே வந்து அவங்க பேசிக்காக அவங்களுக்கு எதனால் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க நிஜமாலே அவங்க படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கான்றதை இங்கே டியூஷனில் நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு டியூஷன்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்டிவிட்டி மூலமாக தான் சொல்லிக் கொடுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூலில் போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற போது முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ கவுன்சிலிங்கிற போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும், ஸோ ஒரு ஸ்கூல் வந்து அந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கணும், ஏன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிமினேஷன் இருக்குதா செய்யும், ஏன்னா அவங்களாம் குழந்தைங்கள்ல. ஸோ எல்லாருமே ஒரே வயசுலேருந்து பார்த்துட்டு சடனாக ஒரு 2 வயசு 3 வயசு பெரியவங்க வந்தால் கூட
அவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், மற்ற குழந்தைங்களுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக அது இருக்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ அந்த விஷயத்த வந்து இவங்க எப்படி ஏற்றுக்கணும், ஏற்றுக்கணும்னாலே மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்றது எப்படி இருக்கணும், மற்றவங்க நம் செல்ஃப் அக்செப்டன்ஸ் தாண்டி மற்றவங்கள அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அந்த எல்லா குழந்தைங்களுமே சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இப்போ ஒரு குழந்தை வந்து வராங்கன்னா நீ நீ ஏற்றுக்கோ அப்படின்னு அந்த ஒரு குழந்தைய சொல்கிறதுக்கு பதிலாக மற்ற எல்லா குழந்தைங்களோட கண்ணோட்டத்தை மாற்றணுன்றது தான் வந்து நாங்கள் இப்போ பண்ணக்கூடிய வேலை. ஸோ எல்லாரையும்கிட்டையும் நாங்கள் ஒரு செஷன் எடுப்போம், நாங்கள் ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் மாடல் ஒன்று ரெடி பண்ணுவோம், ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக புரிய வைப்போம் அவங்களுக்கு, எல்லாரையுமே சமமாக பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த, அவங்களும் உங்களுமே உங்களுமே ஒரு ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஏற்றுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல்ஸ்லேருந்தே அந்த சின்ன சின்ன குழந்தைங்கிட்டேருந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ அப்படின்ற போது இவங்களும் வந்து நானும் இன்க்ளூட் பண்ணுறேன் இவங்க கூட அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக ரொம்ப தனிமைப்படுத்த மாட்டாங்க அவங்க. நீங்கள் குழந்தைங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களோட வளர்ச்சிக்காகன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, இதே மாதிரி நீங்கள் பெண்களுக்காக என்ன விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ பெண்களுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சமுதாயத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்காக தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்குலாம் வந்து முக்கால்வாசி வீடே இருக்காது. ஸோ இந்த ரோட்லேயே தான் அவங்க தூங்குவாங்க. ஸோ ரோட்டில் தூங்கும்போது அவங்களுக்கு அந்த சேஃப்டின்னு ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றோர்களே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வந்து இதில் வந்து நம்மளால் வந்து சைல்டு மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணோம், நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலுமே இங்கே இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்களுக்கு சேஃப்டி இல்லை, அவங்க அம்மா அப்பாவால் அவங்களால வந்து அதிகமாக ஒரு பெண் குழந்தைக்கு வந்து செலவு பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னாலே ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுனாலே அவங்க அதை வந்து ஒரு சுமையாக தான் இன்னுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தைக்கிட்டே இன்னொன்று குழந்தை இருக்கும், அவங்களுக்கு இப்போ நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோம், என்ன என்ன தான் பண்ணாலுமே அவங்களுக்குன்னு ஒரு லைவ்லிஹுட் இருக்கணும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்வாதாரம் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும். அது வந்து நாங்கள் போய் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது டிபெண்டன்ஸி ஆகிடும். ஸோ அவங்க நம்மளை எதிர்பார்த்துருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது ஒரு ஒரு இப்போ எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றதையும் தாண்டி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மைண்ட். இப்போ சில பெண்களுக்கு வந்து ஐடியாவே இருக்காது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போது சோப் மேக்கிங்கு, ஃபினால் மேக்கிங்கு, பெயின் பாமு, பேப்பர் பேகு அதெல்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதை கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து எங்கே போய் விற்கிறது, அது எப்படி செய்கிறது. இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சோப் செய்கிறாங்க அப்படின்னா அந்த சோப் செய்கிறதுக்கு ஒரு 9 சோப் செய்கிறதுக்கு அதுக்கு செலவே பார்த்திங்கன்னா ஒரு 300 ஆகும். ஆனால் அந்த சோப்பை எடுத்து அவங்க செஞ்ச சோப்பை வந்து அவங்க மார்க்கெட் போய் விற்றாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச ஹேண்ட்மேட் சோப்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அதை விட ஒரு 200 அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு பார்க்குறதுல அதில் ஒரு 200 லாபம். ஸோ அது வந்து இப்போ நிறைய பெண்களோட ஹஸ்பண்ட் வந்து குடிப்பழக்கத்தில் இருக்காங்கன்ற போது அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த காசு வந்து ஆல்கஹாலுக்கே அதிகமாக செலவிடும். அப்போ பெண்களுக்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கோ அவங்க வீட்டில் வந்து சமையல் செய்கிறதுக்கு சாமான் வாங்குறதுக்கு காசு இருக்காது, அதுக்கு வந்து இதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதையும் தாண்டி விமனுக்கு வந்து இந்த மாதவிடை டைமில் வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து பேடுக்கு பதிலாக வந்து கறியும் அதுக்கப்புறம் சாம்பல் அதுக்கப்புறம் வந்து கிளாத்ஸும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய நோய் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து நாப்கின்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 3 நாப்கின் வந்து 4 கொடுக்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் செட்டாக்ஸோடு நாங்கள் கனெக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மென்ஷுவல் ஹைஜீன் அவேர்னஸ் செஷன் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ் ரொம்ப தேவைப்படுற கம்யூனிட்டிஸில் போயிட்டு நாங்கள் போய் அவேர்னஸ் செஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்தோம் அதோடு முடிகிறோம் அப்படின்றதும் தாண்டி அவங்களுக்கு பேட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பேட் யூஸ் பண்ணுறது, அதையும் அது அதுக்கும் மேலே வந்து அது எங்கே போய் வாங்குறது. இப்போது ஒரு வீட்டில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு நார்மலாக ஒரு பேட் வாங்குறாங்கனாலே அந்த பேடுக்கே வந்து 120 செலவிடும். ஸோ அது அந்த 120 நம்மளுக்கு என்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குன்றது அந்த 120 ஒரு நாள் வருமானம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்தமாதிரி கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்காங்க, இல்லைனா வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நிறையா ஸ்கீம் இருக்குது, பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து சில பேருக்கு எழுதி தெரியாது, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் அவங்களுக்கு எழுதி அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கும் அது ஒரு மந்த்லி அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வர்ற மாதிரி நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோயோ ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம்.
ஸோ நோயர் ரைட்ஸ்ன்றது பேசிக்காக என்னென்னா உங்களுக்கு இந்த நாட்டில் வந்து உங்களுக்கான உரிமை என்னென்னன்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே இங்கே பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்றதுனால ஒருத்தவங்களுக்கு பேசிக் ரைட்ஸு ஸோ லா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஆன்லைனில் வந்து 30 நாள் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அது ஸோ அது யாருன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு அட்வொகேட்டு ஸோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டு இந்தமாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்காக ஒரு செஷன் எடுக்கிறீங்களா அப்படின்னு ஆரம்பித்து நோய் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 டேஸ் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணோம். இதனால் நிறைய விஷயம் எங்களுக்கும் தெரிஞ்சு நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து விமனுக்கு என்னென்ன சேஃப்டி இருக்கணுன்றது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது லாவில் அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைங்கள் பாதுகாப்பு பற்றிலாம். அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக யூ ஆர் நாட் அலோன்ற ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணோம். ஸோ யூ ஆர் நாட் அலோன்ற கேம்பெயின் என்னன்னா இந்த உலகத்தில் யாருமே தனிமை இல்லை, எல்லாருக்குமே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது தான். இதை இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பேண்டமிக்கில் வந்து இறந்துட்டாங்க. அப்போது வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க கடைசியாக கால் பண்ணது எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு 3 மணி இருக்கும் நைட்டு கால் பண்ணாங்க. நான் தூங்கினதுனால என்னால் கால் எடுக்க முடியல. அந்த அப்போ காலையில் நான் திருப்பி கால் பண்ணி எப்படி இருக்கே என்னப்பா இவ்வளோ லைட் நைட் கால் பண்ணியிருக்கேன் நான் கேட்கும்போது அவங்க அப்பா சொன்னாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது. அது ரொம்ப ரொம்ப வழித்தர விஷயமா இருந்தது. அந்த நிலைமை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால ஆரம்பித்தது தான் யூ ஆர் நாட் அலோன். இந்த உலகத்தில் யாருமே தனிமையில் இல்லை, இப்போ எல்லாருக்குமே ஒருத்தவங்க இருக்காங்க. அதுமே வந்து நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம மட்டும் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோன்றது அர்த்தம் இல்லை. நம்மளுமே இங்கே எல்லாருக்குமே வழி இருக்குது, ஆனால் அடுத்த நாள் போயிட்டே இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த ஹோப்புன்னு ஒரு விஷயத்த மட்டும் லூஸ் பண்ணாமல் நம்ம போயிட்டே இருக்கணும், நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ சூசைடுன்றது வந்து எந்த அளவுக்கு நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும், நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்க முடியும், இங்கே யாருக்குமே வந்து சொல்யூஷன் வேண்டாம். இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்ற போது என் பிரச்சனைக்கு நீங்கள் எனக்கு சொல்யூஷன் தரணும்னு எதிர்பார்த்து ஒருத்தவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக தே வாண்ட் சம்மன் டு லிசன் டு தெம். அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டால் போதும், ஒருத்தவங்க நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உனக்கு நான் இருக்கேன்ற ஒரு சின்ன வார்த்தை ஒருத்தவங்க பிரச்சனையை சொல்லும் போது அவங்க கேட்டாலே அவங்களுக்கு தெரியும் அவங்க பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் தேவை அப்படின்றது. ஒருத்தவங்க கேட்டால் தே ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அந்த கேம்பெயின் தான் நோ யூ ஆர் நாட் அலோன்றது. ஸோ யூ ஆர் நாட் அலோன் கேம்பெயின் மூலமாக இப்போ வரைக்குமே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஆன்லைன் கேம்பெயின் மென்டல் ஹெல்த்துக்காக நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மூல காரணம் ஒரு ஆதரவுனா அது என்னன்னு சொல்வீங்க? கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா இப்போ மோனிஷா நாமிதேக்கலாம் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து மோனிஷான்றது வந்து வெறும் ஒரு பேர் முன்னாடி தெரியுது, ஒரு சின்ன ஒரு படி எடுத்து வச்சது தான் நான். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமே இருக்குது. நான் சொல்லணுன்னா அங்கே இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களோட எஃபர்ட்டுமே சொல்லணும், ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக வந்து வெறும் ஒரு வாயால் சொல்லவே முடியாது. நிறைய பேர் வந்து சில பேர்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு ஒகேஷன் இருந்துச்சுனா கூட அவங்க இல்லை இந்த வேலையை முடிச்சுட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே வந்து சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கூட நின்றவங்க வெறும் 5 பேர் தான். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஐடியாவே இல்லை, சும்மா என் ஃப்ரெண்டு சொன்னா ஃப்ரெண்டு பண்ணுறா அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி 5 பேர் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 180 பேர் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ 180 பேருமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டு பண்ணுறான் இது ஒரு நல்ல காரியமாக இருக்குது நானும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க வந்தவங்க தான். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற போது அதை வேலையாக செஞ்சு அது ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை, நாங்கள் வாட் வி டூ வித் லவ். ஸோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணோம், ஒரு சந்தோஷத்தோடு பண்ணோம். அது வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேஷனோ அது ஒரு ஒர்க்குன்ற ஒரு ஸ்டேஜ் மேலே அந்த ஒர்க்குன்ற ஒரு ப்ரெஷர் வந்துடும். வி டூ வித் ஜாய், அது ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவோம். வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பண்ணலான்ற ரொம்ப பேஷனேட்டடாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாம் விதைக்கலாம் குழு நண்பர்களோடு நின்றுருக்கோம். இது வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் செஞ்ச உதவிகளையும் சேவைகளையும் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செஞ்ச உதவிகளை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஜெனிஃபர் மரியா, நாம் விதைக்கலாம் ஸ்டார்ட் ஆனதுலேயே தான் இங்கே இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இப்போ வந்துட்டு ஒரு ஃபவுண்டராக நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்களோட க்ரோத் வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் என்னோடய ஃபேவரட்டான எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் 63 ருபீஸ் இஸ் ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்துட்டு வி ஆர் கிவிங் பேக் டு த சொசைட்டின்ற போது இட் மேக்ஸ் அஸ் ஃபீல் வெரி குட்.
என் பேர் நிவேதிதா நான் நாமதே கிளம்ல மெம்பரா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் வந்து 63 ப்ராஜெக்ட் தான் இதில் தான் நான் வந்து எப்படி நான் வாலண்டியரிங் பண்ணணுங்கிறதையும் நான் கற்றுண்டேன் அண்ட் எனக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சது ஃபஸ்ட்டு டைம் இப்போ நான் இவ்வளோ தூரம் சஸ்டைனபிளாக இதில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் அதுதான் ஸோ அங்கே நான் என்ன வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சது அங்கே என்ன நான் கற்றுனேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போகிற வழியில் நிறையா மக்களை பார்க்குறோம் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோன்னா அவங்க ஒரு வேலை சாப்பிட்றதுக்கே தயங்குறாங்க அப்போ நாங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தருட்டி கொடுக்கும்போது அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாகவும் இருந்துச்சு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கிற முதல் மோட்டிவ் அங்கேருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து வால் பெயிண்டிங் நான் செகண்ட் டைமாக ஜாயின் பண்ணேன் அந்த ப்ரோக்ராமுக்கு அங்கேயும் வந்து ஒன் நைட் ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக ஒன்று கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அங்கே நிறைய நண்பர்களாக இருக்கட்டும் நிறையா நண்பர்கள் வாலண்டியர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை பண்ணோம் ஒரு இந்த சொசைட்டிக்கு ஒன்று கொடுக்குறோங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய நேம் வம்சி ராஜு ஸோ நான் வந்து நாம் விதக்கலாமில் ஜாயின் ஆகி இட்ஸ் பீன் ஒன் இயர் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்டு இது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம் அண்ட் ஆல்சோ வந்து சென்னையில் ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டூடெண்ட் ரன் ஆர்கனைசேஷன் கூட சொல்லிக்கலாம் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் நான் வந்தது பிறகு நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா வின்வின் சிச்சுவேஷன் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் இப்போ வாலண்டியர்ஸ் இருக்காங்க அந்த எவ்ரி வாலண்டியர் வந்து இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் வேர் அவங்கவுங்க இன்னும் ஸ்கில் அது வந்து யூனோ லைக் கொடுக்கலாம் எல்லாருக்கும் அந்த ஸ்கில் சப்போஸ் நான் வந்து ஐ டேக் கேர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியர் எனக்கு வந்து நான் பெரிய ஃபோட்டோகிராஃபரும் இல்லை பட் என்னோடய சின்ஸ் ஐம் ஏ பிகினர் ஐ வாஸ் ஏபிள் டு லைக் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணி இட் வாஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் ஐ லேர்ன்ட் பெட்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய கிடச்சிருக்கு அண்ட் அந்த ஜாய் ஆஃப் கிவிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன் இட் வாஸ் ரியலி குட் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எதிர்கால திட்டம்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக பண்ணுவீங்க அது என்னவாக இருக்கும் நீங்கள் அதை எங்ககிட்ட சொல்லியே ஆகும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது முக்கியமாக வந்து பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வந்து நிறையா இப்போது கல்வின்றது வந்து எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காகவும் விமன் அப்படின்றவங்க வந்து சமுதாயத்தில் ஒதுக்கப்படக்கூடாது அவங்களும் எம்பவர் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்காக இருக்குது ஸோ நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்கிற வரைக்குமே நாங்கள் காலேஜ் சைடில் ஒர்க் அப்படி இருக்கும் ஸோ நாளைக்கு காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்ற போது இன்னும் நம்ம பெரிய லெவலில் எடுத்து நம்மளால் பண்ண முடியும் ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது பட் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் லைக் இஃப் யூ நீட் அ சேஞ்ச் பி த சேஞ்ச் மாற்றம் வேண்டும் என்றால் மாற்றமாக இரு நீ அப்படின்றத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம யார் வேணாலும் அந்த ஸ்டெப் எடுக்கலாம் இப்போ நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை ஸோ இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் வந்து அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஸோ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அந்த பயணத்தை தொடர்றோம் உங்களோட பயணம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற விஷயங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து இந்தமாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இனிஷியேட்டிவ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி பேர் தான் ஸோ அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி